ஹாய் எவ்ரி ஒன், யார் இந்த பாபா வாங்கா? யூடியூப்பில் பரவலாக பாபா வாங்காவுடைய ப்ரெடிக்ஷனை பற்றி தான் பேசிகிட்ருக்காங்க. இது வரைக்கும் இவர் ப்ரெடிக்ட் பண்ணது எல்லாம் நடந்திருக்கா? 2023 என்ன ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்காரு? இந்தியாவுக்கு இந்த ப்ரெடிக்ஷன் ஏதாவது முக்கியத்துவம் இருக்கா? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு எஸ்கே ரிவ்யூஸ். நான் உங்கள் சரவணன். பல்கேரிய நாட்டை சார்ந்தவங்க தான் இந்த பாபா வாங்கான்றவங்க. இவங்க தன்னுடைய 12வது வயதில் பல்கேரியில் இருந்த ஒரு சூறாவளி புயலால் தன் கண் பார்வையை இழக்கிறாங்க. கண் பார்வை இறந்தாலும் பரவாயில்ல, எதிர்காலத்தை கணிக்கிற சக்தி கடவுள் எனக்கு கொடுத்துருக்காங்கிறதுனால இவங்க ஆண்டுதோறும் பல ப்ரெடிக்ஷனை கணிச்சு கணிச்சு வச்சு ஒரு புக்கை எழுதி வச்சுருக்காங்க. இவங்க 1996 வருஷம் 84 வயதில் அவங்க வயறு முதிர் காரணமாக இறந்தும் போகிறாங்க. இவங்க இது வரைக்கும் ப்ரெடிக்ட் பண்ணதில் கிட்டத்தட்ட 85% நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷன் வச்சாங்க. இது வரைக்கும் 2023 வரைக்கும் என்ன ப்ரெடிக் பண்ணி நடந்திருக்குன்றதையும் 2023 என்ன ப்ரெடிக்ஷன் பண்ணி வச்சுருக்காங்கிறத நம்ம ஒரு ஆர்வமாக இப்போ பார்க்க போகிறோம். வாங்க, பாபா வாங்கா இது வரைக்கும் ப்ரெடிக் பண்ணல, நடந்தது என்னென்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு, அமெரிக்காவில் இருக்க வர்த்தக கோபுரம் தகர்த்தப்படும் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதே போல் அந்த அமெரிக்க கோபுரம் தகர்த்தப்பட்டது. அடுத்தபடியாக அமெரிக்காவில் ஜனாதிபதியாக ஒரு கருப்பினத்தலைவர் பதவியேற்பான்னு சொன்னாங்க. ஒபாமா பதவி ஏற்றிருக்காரு. ஐஎஸ்ஐஸ் தீவிரவாதி அமைப்பு மிக வலிமை பெறுன்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி அது வலிமையும் பெற்றிருக்கு. ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து இங்கிலாந்து தனித்து பிரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுவும் நடந்திருக்கு. இதில் ரொம்ப முக்கியமான ப்ரெடிக்ஷன், இந்த உலகம் எப்போ அழியும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 1979 இந்த உலகம் அழிஞ்சிரும் சொல்லிட்டு அவங்க ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. 2023 ப்ரெடிக்ஷன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமியுடைய சுற்றுப்பாதை மாறும், அதனால் விண்வெளி வீரர்கள் எல்லாமே 2028 சுக்ரன் கிரகத்தை அடைவார்கள்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. 2046 மக்கள் எல்லாருமே 100 வயசுக்கு மேலே வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அதே பார்த்திங்கன்னா, மனிதர்களுக்கும் ஏலினுக்கான சண்டை 2023 நடக்கலாம் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏசியா கண்டத்திற்கு அவர் என்ன கணிச்சு வச்சுருக்காங்கன்னா, அணு வெடிப்பு ஏற்படலாம், அதாவது அணுமின் நிலையங்கள் வெடிப்பு நச்சு மேகங்களாக மாறி ஏசியா கண்டம் ஃபுல்லாக பரவி பல நோய் தொற்றுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா வாங்க இதுவரைக்கும் கணிச்சிருக்காங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் அவர் கணிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெட்டுக்கிளியின் தாக்கம் அதிகரிக்கும், வெட்டுக்கிளியின் கூட்டமாக வந்து பயிர்களை நாசம் பண்ணுறதுனால உணவு பஞ்சம் இந்தியாவில் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளு சொல்லிட்டு பாபா வாங்கா கணிச்சிருக்காங்க. பாபா வாங்கா 2023 ப்ரெடிக்ட் பண்ணதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை நீங்கள் எதனா ப்ரெடிக்ட் பண்ணுறீங்களா? இதை பற்றி 2023 எண்டில் நம்ம பார்க்கலாம். உங்கள் கமெண்ட்டை நீங்கள் என்ன நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இது நடக்குதான்றது நம்ம 2023 எண்டில் பார்க்கலாம். தேங்க்யூ வாட்சிங் எஸ்கே ரிவ்யூஸ். நாங்கள் உங்கள் சரவணன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய வீடியோ போடணும்.